பர்மிசாருங்க தான் பண்ணாங்க அப்படியோ இந்த நவரோ தெரியாமல் போனது வந்து வருத்தமாக தான் இருக்கு. இல்லை நான் வருத்தப்படல சார், நான் ஆரம்பமே அப்படி தான் நினச்சேன். பாட்டு மட்டும் நல்ல ஹீட் ஆகட்டும், அவ்வளோ பிஸியாக இருந்த பர்மி சார். வருஷம் இருந்தாலும் வியாபாரம் தானே சார், சினிமா கேட்டில் இருக்கவங்கள நம்மளை கண்டுக்குவாங்க, இல்லைன்னா கண்டுக்க மாட்டாங்க. இது எல்லாருக்கும் உள்ளது தான். இந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, நம்ம பிஸியாக இருந்த ஒரு காலம், இப்போ இவ்வளோ வருஷ கேப், இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க பர்னி சார்? இல்லை இடைப்பட்ட காலம்னா ஆல்ரெடி நான் டெய்லி கம்போஸ் பண்ணுவேன். சரிங்க சார், இது என்னோட ஹாபிட் ஆரம்பத்துலேருந்து. ஓகே ஓகே. இப்போ நான் இந்த காலத்தில் அவ்வளோ சாங்கு கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன். பண்ணி வச்சிருக்கேன் அதில் இப்போ செலக்ட் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஓகே ஓகே. அந்த மாதிரி நான் எப்பொழுதுமே வேலை, படம் நடந்தாலும் நடக்காட்டாலும் நான் எப்பொழுதுமே பிஸியாகவே தான் வேலை. நமக்கான அந்த மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறது போய்கிட்டே தான் இருப்பாங்க. சூப்பர் 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 சார். நம்ம இப்போது தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பொறுத்த வரைக்கும் இந்த அண்டர் ரேட்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நிறைய ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் பர்னி சாருமே வந்து ஒரு அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டராக தெரியப்படாமலே போயிட்டாங்களோ. பாடல்கள் தெரிய வந்தாலும் பாடல்கள் இப்போ யூடியூப்பில் பயங்கரமான ஹிட் லிஸ்ட்டில் இருக்குது, நிறைய மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஆனால் பர்னி சாருங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பெயரோ அந்த நபரோ தெரியாமல் போனது வந்து வருத்தமாக தான் இருக்கு. உங்க இல்லை நான் வருத்தப்படலை சார், நான் ஆரம்பமே அப்படி தான் நினச்சேன். பாட்டு மட்டும் நல்லா ஹீட் ஆகட்டும், ஓகே, என்ன அவ்வளோ பேருக்கு தெரிய தேவையில்ல, என்னோட நான் பண்ணுற ஒரு பாட்டு வந்து வெளியில் மக்களுக்கு எல்லாம் தெரியட்டும், பரணிங்கிற பேர் தெரிய ஆரம்பிச்சிடும், நம்ம சினிமா ஆக்டர் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ விடலை மீடியா பிடிச்சி இழுத்து கொண்டு காட்டுற அளவுக்கு நிறைய வந்துட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியுது. தெரியாது சார், உங்கள் முகத்தை இப்போ தான் சார் பார்க்குறேன். இவ்வளோ பாட்டுக்கு மத்தியில் இவ்வளோ நாளாக பரணிங்கிற பேர் கேட்டிருக்கேன், இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் கீழே போடுறாங்களே அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோ இதாக இருக்குங்க சார். நேராக பாடி காட்டுறது அப்படி பாடி காட்டுங்க சார், இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு வாய்ப்பை வந்து நம்ம யூடியூப் சேனல் தான் எல்லாருக்குமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் பாடுறது ரூமுக்குள்ளேயே தேட்டருக்குள்ளேயே கம்போஸ் பண்ணி இங்கேயே சிங்கர் வச்சு எடுத்துருவேன், அது யாருக்கும் தெரியாது. இப்போ நான் மீடியாக்குள்ளே வந்து பாடுறதுனால இவரே இவ்வளோ சூப்பராக பாடி காட்டுறாரு, நீங்கள் சிங்கராக இருக்கலாம் சார், நீங்களும் பாடுங்க சார் அப்படின்னு இந்த கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்கிறாங்க. சூப்பர் சூப்பர், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஓகே. இந்த பாடக்குள்ளே இப்போ எனச்சா பாடக்குள்ளே பரவச்சோம்ல, அதுதான் இல்லையா சார். இப்போ லெஜண்ட் இளையராஜா சார் மாதிரி ஆளுங்க வெளியிலே தெரிஞ்சாங்க, பட் இப்போ பரணி சாராக இருக்கட்டும் இந்த வெளியில் தெரியாமல் இருக்குது. ஆனால் இந்த டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெளியில் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் அந்த போட்ட எஃபர்ட் வந்து வெளியில் கொண்டு வர முடிஞ்சது. அதை எப்படி பார்க்குறீங்க, இந்த டிஜிட்டல் உலகத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? சூப்பர் சார். எப்படி சார் ஒரு ஒரு கால மாற்றத்தை எப்படி சார்? ஆமாம், அதுவும் சூப்பராக இருக்குது. இன்னைக்கு அன்னைய காலகட்டத்தில் 40 படம் பண்ணியும் நான் அப்படி இருந்தேன், இன்னைக்கு இப்போ ஒரு ஹீட்டு கொடுத்தனா அடுத்த மறுநாள் ஃபுல்லாக ப்ளாஸ் ஆகிடுவேன். கரெக்டு கரெக்ட், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இன்னைய காலகட்டம் வந்து ஒரு ஹிட்டு வந்து எங்கே பார்த்தாலுமே ஹிட் ஆகிடும், அந்த மாதிரி தான் இருக்குது. அன்னைய காலகட்டம் ஹிட் ஆகும், தேட்டர் வரைக்கும் பார்ப்பாங்க, பரணி எங்கேயோ ஒரு மூலையில் இருப்பேன், அந்த மாதிரி இருந்த காலகட்டம். இப்போ வந்து இந்த சேனல் வந்ததுனால இப்போ என்ன பண்ணாலும் வைரல் ஆகிடுது. வைரல் ஆகிடுது இல்லையா சார்? சூப்பர் சார். ஓகே, எதனால் சார் அந்த கேப், எதனால் படங்கள் ஏன்னா அதிகமாக பிஸியாக ஒரு டைமில் செம்ம பிஸியாக இருந்தீங்க. ஆமாம் ஆமாம், தூங்க கூட நேரம் இல்லை அப்படி இருந்தேன். ஆமாங்கிறதே 2 hours தூங்கியிருப்பேன். கரெக்ட், அவ்வளோ பிஸியாக இருந்த பரணி சார். 7 வருஷம் அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் டவுனாக இருந்தாங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பண்ண படங்கள் எல்லாமே ஆல்பம் ஹிட்டு, எல்லா சாங்குமே ஹிட்டு. ஸோ ஒரு ஹிட் ப்ரொடியூசர், ஒரு ஹிட் சாங்ஸ் கொடுத்த மியூசிக் டைரக்டருக்கு ஏன் அடுத்த வாய்ப்புகள் கம்மியாக வந்தது அப்படிங்கிறது தான் எங்களோட கொஞ்சம். இல்லை தமிழில் இது வரைக்கும் நான் பண்ணியிருக்க படமே மொத்த எண்ணிக்கையே 32 தான். அதில் ரிலீஸ் ஆகிருக்குது 2 படம் ரிலீஸ் ஆகலை, 30 படம் தான் தமிழில் நான் பண்ணியிருக்கிறது ரிலீஸ் ஆகிருக்குது. அப்போ தெலுங்கு கன்னடாங்கள்லாம் ரீமேக் பண்ணது, சில ஸ்ட்ரைட்டாக பண்ணதெல்லாம் சேர்த்து ஒரு 40 படம் தான் பண்ணியிருப்பேன். இந்த தமிழில் 30 படத்துக்கு இவ்வளோ சாங்கு பெரிய ஹிட்டு. ஆமாம் ஆமாம், அவங்கவுங்க 100 படம், 150 படம், 200 படம் அப்படி பல எண்ணிக்கையில் பண்ணுறாங்க. நான் கொஞ்சம் எண்ணிக்கையில் தான் பண்ணியிருக்கேன், அதுவே மக்கள்கிட்ட பெரிய ரீச் ஆகிருக்கு. அது எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய சந்தோஷம் அப்படி பார்க்கல. ஏன்னா நான் செலக்ட் பண்ணி பண்ணுவேன், சில நேரங்களில் சில படங்கள் சரியாக போகாததுக்கு நான் வந்து என்ன தொலைச்சிட்டேன், அதில் என்ன தொலைச்சிட்டேன்னா நான் ஒரு ட்ரை பண்ணுவோம் பாருங்களேன், அது டைரக்டர் கை சார் எனக்கு இப்படி இருந்தால் போதும் சார் அப்படிங்கூட சில நேரம் அவங்க பேச்சை கேட்கக்கூட சில நேரம் அது சரியாக அமையாமல் கூட போயிடும், நான் ஒன்று எதிர்பார்ப்பேன் அது கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி சில படங்கள் அமைஞ்சு இருந்தாலும் வியாபாரம் தானே சார் சினிமா, மார்க்கெட்டில் இருக்கவுள்ள நம்மளை கண்டுக்குவாங்க, இல்லைன்னா கண்டுக்க மாட்டாங்க. இது எல்லாருக்கும் உள்ளது தான். இந்த மார்க்கெட்டுக்கு வரணும், இந்த மார்க்கெட்டுக்கு நான் வந்து நல்லா இருந்துக்கிட்டுக்குள்ள எனக்கு ஒரு 2 சூழ்நிலை அமைஞ்சது. எங்கள் அப்பா அவரை தவறிட்டார் 2007. அப்புறம் எனக்கு ஜாண்டிஸ் வந்து முடியெல்லாம் கொட்டி போச்சு, அது ஒரு சூழ்நிலை. இது ரெண்டுமே வந்து என்ன கொஞ்சம் அப்படியே இருக்க வச்சுட்டு, அது இயற்கையை தான் சொல்லணும், நம்ம யாரை சொல்லணும், நம்மளோட அந்த பிரேக்கிங். இன்னொன்று அது இருக்க வச்சது இப்போ சரி தான் நான் நினைக்கிறேன், அது இந்த கேப்பு. ஏன்னா இவ்வளோ இணைச்சா இவ்வளோ டியூனை இப்போ நான் சேமிச்சிருக்க முடியாது, அது ஒரு மிகப்பெரிய கரெக்டான சலமாக இப்போ நான் நினைக்கிறேன். இப்போ ரெடி பண்ணி ஒரு 10 படம் சூப்பர் ஹிட் பண்ணாலே போதும். இன்றைய காலகட்டத்தில் நிறைய படமே பண்ண தேவையில்ல, 10 படத்தில் ஒரு 30-40 சாங் இன்னும் சூப்பர் ஹிட் பண்ணோம்னா போதும், பரணியோட பிறவியே சூப்பராகிடும். வேற மாதிரி தான் சார் யோசிக்கிறேன்.